வெல்கம் டு ரேணுகா ரெசிபி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் என்ன செய்ய போகிறது, மட்டன் ரோல்ஸ். அது என்ன மாதிரி செய்கிறன்றதை பார்ப்போம். டூ பவுண்ட்ஸ் மட்டன் வந்து கறி காய்ச்சி வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு அவிச்சு தோலிச்சு வச்சுருக்கு. ரோல்ஸ் உருட்டி எடுக்கிறதுக்கும் இந்த கரைச்சி அதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கும் மாற்றுவேன். அதுக்கு நான் இதில் 1.5 கப் ஆல்பர்பஸ் ஃப்ளோர் மா எடுத்துருக்குறேன். இது கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். தேவையான அளவு உப்பு போட்டு நாங்கள் பச்சை தண்ணி விட்டு மாவை கரைச்சி எடுத்து இந்த தோசை மாதிரி சுட்டு எடுத்து போட்டு அதுக்குள்ளே வச்சு தான் உருட்ட போகிறோம். கொஞ்சத்தை நான் தோசை மாதிரி சுட்டு போட்டு உருட்டி காட்டுறேன். கொஞ்சம் வந்து இந்த ஸ்ப்ரிங் ரோலில் வச்சு உருட்டி போட்டு செய்து காட்டுறேன். ரெண்டு விதமான இதுலேயும் செய்து காட்டுறேன். ரோல்ஸை உருட்டி முடிஞ்ச பிறகு நாங்கள் இந்த மாவை கரைச்சி இந்த மாக்கரைசலில் டிப் பண்ணி எடுத்து பிறகு தான் இதை பிரெட் கிரம்ஸில் வந்து புரட்டி போட்டு தான் நாங்கள் பொறிக்க போகிறோம். பொறிக்கிறதுக்கு எண்ணெயும் தேவை. இப்போ தண்ணி விட்டு தான் நாங்கள் வச்சு தண்ணியெலாம் குழைக்க போகிறோம். இந்த மாவை இந்த இறைச்சி கறிக்குள்ளே இதை நாங்கள் இந்த மசிச்சு போட்டு இந்த கிழங்கையும் இதுக்குள்ளே போட்டு பிரட்டி எடுத்துக்கொள்வோம். நான் இதுக்குள்ளே கிழங்கு போனால் தனியாக இறைச்சி தான் காய்ச்சி வச்சுருக்கிறேன். இதை இப்போ நாங்கள் இதை மசிச்சு எடுத்துக்கொள்வோம். அது இந்த இறைச்சி கறிக்குள்ளே நான் போட்டுக்கொள்கிறோம். துரிச்சு இதை மசிச்ச கிழங்கு இந்த காய்ச்சின ஆட்டிறச்சி கறிக்குள்ளே நான் போட்டு இதை குழைச்சி எடுத்துக்கொள்கிறேன். வேணி இந்த மாவை குழைச்சி எடுத்துக்கொள்வோம். இதுக்குள்ளே நான் இப்போ 1 டீஸ்பூன் உப்பு போட்டேன். நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். இதை கலந்து விட்டு கொள்வோம். கலந்துட்டு தண்ணியை விட்டு இதை குழைச்சிட்டு இந்த மாவை கரைச்சி எடுத்துருக்கிறேன். இதை பிளெண்டரில் போட்டு அடித்து நல்லா கட்டிகள் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கொள்வோம். அடித்து எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த மாவை அரைச்சி எடுத்துட்டோம். நாங்கள் இனி இதை இதுக்குள்ளே ஊற்றி போட்டு தோசை மாதிரி சுட்டு எடுத்து கொள்வோம். இந்த ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு துணியாலையோ அல்லது ஒரு பேப்பரால் எண்ணெய் நினச்சி இதில் பூசிக்கொள்ளுவோம். இதில் மாவு ஒரு கரண்டியை ஊற்றி கட்டமாக தோசை மாதிரி ஊற்றி போட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்தோடனே நாங்கள் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு முருகை விடாமல் டக்கான லேசாக சூடாக்கி போட்டு எடுத்துக்கொள்வோம். பிறகு உருட்டி போட்டு பொறிக்கிற வழியாக அது வெந்திரம். இதை எடுத்துக்கொள்வோம். தோசை சுட்டெடுத்தாச்சு. இதுக்குள்ளே நாங்கள் கறியை வச்சு உருட்டி எடுத்துக்கொள்வோம். ஸ்ப்ரிங் ரோல் பேப்பர் எடுத்துட்டு எஜ்ஜிகளை வந்து தண்ணியால் நினைச்சிட்டு அப்படியே ரோல் பண்ணி போட்டு எஜ்ஜில் மேலால் தண்ணியில் நினைச்சிட்டு இந்த பக்கம் ஈரத்துக்கு கலர் அமௌண்ட்டு பட்டு வரும். இப்படி ரொட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த கறியெல்லாம் வச்சு இந்த ரோல் எல்லாம் உருட்டி முடிஞ்சுது. இது தோசை சுட்டு போட்டு அதுக்குள்ளே கறியை வச்சு உருட்டி எடுத்துருக்குறேன்.
ஸ்ப்ரிங் ரோல் பேப்பரில் சுற்றி எடுத்த ரோல்ஸ், மா கொஞ்சம் எடுத்து இதை டிப் பண்ணுறது. இதில் கரைச்சி வச்சுருக்கிறேன் முட்டையும் அடித்து போட்டு முட்டையிலையும் துவைச்சி போட்டும் ரஸ் தூள் பிறட்டி பொறிக்கலாம். இல்லாட்டி மா கரைச்சி போட்டு அதுக்குள்ளே டிப் பண்ணி போட்டு ப்ரெட் க்ரம்ஸை பிறட்டி போட்டும் பொறிக்கலாம். நான் இந்த மா கலவையில் துவைச்சி போட்டு ப்ரெட் க்ரம்ஸில் உருட்டி போட்டு பொறிக்க போகிறேன். இப்போ இதில் இந்த உருட்டி வச்சுருக்கிற ரோல்ஸை நாங்கள் இப்போ இந்த மாவில் டிப் பண்ணி கொள்ளுவோம். இப்படி நாங்கள் உருட்டி வச்சுருக்கிற எல்லா ரோல்ஸையும் இந்த மாவில் டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸ் புரட்டி புரட்டி எடுத்துக்கொள்ளும். இந்த மட்டன் ரோல்ஸை எல்லாம் மாவில் டிப் பண்ணி இந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் புரட்டி எடுத்தாச்சு. இனி இதை நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். பொரிஞ்சிட்டு இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். சுவையான மட்டன் ரோல்ஸ் செய்து முடிஞ்சது. இந்த மட்டன் ரோல்ஸ் வந்து அநேகமான ஆட்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சிற்றுண்டி ஆகும். இதை இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். நீங்களும் வீட்டில் செய்து சுவைத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.